வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கு மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஈரிலக்க பகா எண்களில் மிகச்சிறிய எண்ணும் மிகப்பெரிய எண்ணும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தீர்வு பாருங்க. எரடோஸ்தனிஸ் அப்படிங்கிற கிரேக்க கணிதவியல் அறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, 1 to 100 வரைக்கும் உள்ள இயல் எண்களில் 25 இயல் எண்கள் பகா எண்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. சரிங்களா, இந்த ஒன்றுங்கிறது பாருங்க, ரவுண்டும் போடலை, இந்த மாதிரி கிராஸ் மார்க்கும் போடலை, அதனால ஒன்றுங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா, இந்த ஒன்றை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் இந்த ரவுண்டு போட்டிருக்க எல்லாமே பகா எண், மொத்தம் 25 பகா எண் இருக்கு. சரிங்களா, இந்த 25 பகா எண்ணில் மிகச்சிறிய பகா எண்ணாக இருக்கணும், அதே சமயத்தில் ஈர் இலக்கமாக இருக்கணும். ஈர் இலக்கம், ஈர் இலக்கம் அப்படின்னா 10 பாருங்க, 1, 2, 3 இது எல்லாமே 9 வரைக்கும் உள்ள நம்பர் ஒரே ஒரு நம்பர் தானே இருக்கு, அதனால ஓர் இலக்கம்னு அர்த்தம். இப்போ 10 பார்த்தீங்கன்னா 1, 0 இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஈர் இலக்கம்னு அர்த்தம். அப்போ 10 ஆரம்பிச்சு 99 வரைக்கும் உள்ள எண்கள் ஈர் இலக்க எண்கள்னு ஆகும். சரிங்களா, அப்போ ஈர் இலக்க எண்கள்ங்கிறது 10 ஆரம்பிச்சு 99 வரைக்கும் உள்ள எண்கள் ஈர் இலக்க எண்கள். அப்படின்னா 100ங்கிறது பாருங்க, 1, 2, 3 நம்பர் இருக்கு, அப்போ 100 என்பது 3 இலக்க எண்கள். சரிங்களா, சரி, இப்ப ஈர் இலக்க எண்கள் 10 ஆரம்பிச்சு 99 முடியுது. ஆனா அவங்க கேட்டிருக்குது ஈர் இலக்க பகா எண் கேட்டிருக்காங்க. அப்ப பகா எண்ணா ரவுண்டு போட்டது தானே, அந்த ரவுண்டு போட்டதுல மிகச்சிறிய நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 11. அப்ப மிகப்பெரிய எண்ணுன்னு பாத்தீங்கன்னா 97. சரிங்களா, சரி, இப்போ மிகச்சிறிய ஈர் இலக்க பகா எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. மிகப்பெரிய ஈர் இலக்க பகா எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 தானே, 97. நீங்க இதெல்லாம் எழுத வேண்டாம், இந்த எரடோஸ்தனிஸ் சல்லடையெல்லாம் எழுத வேண்டாம், இதை மட்டும் எழுதிக்கோங்க போதும். சரிங்களா, சரி, இந்த கணக்கு அப்படியே எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.